பாண்டியன் ஸ்டோர்ஸ். நாளைக்கான ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக கதிர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பயங்கர மொக்க பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்த்தாலே கிளியராக தெரியுது. ஏன்னா மீனா ஜீவா கேரக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் முல்லைக்கு வந்து டேரக்டர் தர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கதிரோட மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பயங்கரமாக வந்து மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி முல்லையோட அம்மா பண்ணது தப்பு தான், அவங்க அண்ணியை பற்றி அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ தூரம் இறங்கி வர்றாரு. ஆனால் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சக்காரர் மாதிரி அவர்கிட்ட திரும்பி கூட பார்க்கல, மூஞ்ச கொடுத்து கூட பேசல, ஏன் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அவர் பாட்டு வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. இதே கதிர்கிட்ட நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும், என்ன அப்படின்னா மீனாவோட அப்பா போய் அடிச்சார்ல, அப்ப கண்ணன் மட்டும் தான் கண்ணில் தெரிஞ்சான் அப்படின்றாருல, அப்ப மீனா யாரு, உங்களுக்கு அண்ணி தானே, அப்ப அவங்க வந்து அண்ணி இல்லையா, தனம் மட்டும்தான் உங்களுக்கு அண்ணியா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கேள்வி. ஸோ அங்க மட்டும் கண்ணன் தான் தெரிஞ்சான், இங்க உங்களுக்கு ஏன் முல்லை வந்து தெரிய மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாகப்படுது. இத்தனைக்கும் மீனா சரி ஓகே, அவங்களாச்சும் கொஞ்சம் ரூடா வந்தாங்க, ஒன்றும் கேட்கறது கிடையாது, சமைக்கிறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. ஆனா முல்லை வந்து தனத்து கூட சேர்ந்து எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க, எவ்வளோ உங்களுக்காக வந்து பண்ணியிருக்காங்க, பிடிக்காத கல்யாணமா அவங்கள கட்டிக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ துணிஞ்சு வாழ்க்கையை வந்து இழந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எனக்கு கதிர் தான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பொறுப்படுத்தாம கதிர் வந்து பாத்தீங்கன்னா முல்லைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்கள நிராகரிச்சே இருக்கிறது பாக்குறதுக்கு வந்து கடுப்பா இருக்கு. இருந்தாலும் அவருடைய கேரக்டர் வந்து முன்னாடி நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு கேரக்டரா அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து டேக் பண்ண தோணுது. அதுக்காக என்னப்பா ஜாலியா பேசிட்டே இருக்க முடியுமா கொடைக்கானல் மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படிலாம் பேச சொல்லுங்க, சண்டை போடலாம், அதுக்காக திருப்பி பழைய ஸ்டேஜ் முதல் இருந்த கதிர்க்கு கொண்டு போயிடுறது அந்த மாதிரிதான் வந்து எனக்கு இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ அதை சீக்கிரமா அந்த கதிர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முல்லை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹர்ட்டா வந்து இருக்காங்க, ரொம்ப காயப்பட்டிருக்காங்க கதிரால. அந்த காயத்துக்கு மருந்து சீக்கிரம் கதிர் போடுவார் அப்படிங்கறத நம்ம நம்பலாம். அதே மாதிரி தனம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குழந்தைங்களை மகன்கள் மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு இல்ல, ஆனா அவங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாங்கல்ல, சோ அவங்க இனிமேல் பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ற விஷயம் சில இது இரிட்டேட்டிங்கா இருக்கு. உதாரணத்துக்கு மீனாவே அடங்கி போயிட்டு நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள க்ளோஸா இருக்கேன் அப்படிங்கிறாங்க, அப்ப போயிட்டு திருப்பி மீனாவை வம்புலுக்கிற மாதிரி உன் புருஷன் நீ கேட்டுக்கோ, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தா இன்னும் இந்த குடும்பத்தை வந்து உடச்சுதான் வெளியெடுத்துட்டு போவாங்களே தவிர உங்க கூட ஒட்டி உறவாட மாட்டாங்க அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.